ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 80 காசுகளும் டீசல் விலையில் 1 ரூபாய் 30 காசுகளும் குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறை. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என காங்கிரஸ் தலைவர்களுக்கு கட்சி மேலிடம் அறிவுறுத்தல். புதிய கட்சி தொடங்க 26 விழுக்காடு ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் வலியுறுத்துவதாக யோகேந்திரா தகவல். அரசு கம்பிவட நிறுவனம் இலவசமாக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சிகளை ஒடுக்குவதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். காஷ்மீர் அரசால் விடுவிக்கப்பட்ட மசராத் ஆலம் தலைமையில் பாகிஸ்தான் கொடியுடன் ஸ்ரீநகரில் ஊர்வலம். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல்லில் காலாவதியான இறைச்சியை விற்ற கடைகளுக்கு அறிவிக்கை, உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. ஒழுக்கம் கலாச்சாரம் சார்ந்த கல்வி வருங்கால தலைமுறைக்கு அவசியம் என ஆளுநர் ரோசையா பேச்சு. மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்தோரின் இறுதிச் சடங்கு செலவு தொகை தருமாறு குடும்பத்தினருக்கு சத்தீஸ்கர் காவல்துறை அறிவிக்கை. 20 தமிழர்களின் படுகொலை விவகாரத்தில் தமிழக அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என விடுதலை ராசேந்திரன் புகார். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.